வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் யுவராஜ் தயாளன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தெனாலிராமன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தெனாலிராமன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தா, காமெடி படத்தில் என்ன கதையை பற்றி பார்க்க வேண்டியிருக்குது? நம்ம ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் தான், காமெடி படம்னா கதை என்னென்னு கேட்கக்கூடாது, லாஜிக் இருக்குதான்னு பார்க்கக்கூடாது. முக்கியமாக படம் பார்க்க தேட்டருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னவே பார்க்கிங்லேயே மூளையை கட்டி வச்சுட்டு உள்ளே போயிடணும். 3 வருஷம் கழித்து வருதே வடிவேல் படமாச்சே, எப்படி இருக்குமோ அப்படின்னு போய் பார்த்தா, ஏற்கனவே வடிவேல் நடித்து வெளியே வந்த 23 புலிகேசி படத்தை இப்போ உல்டா பண்ணி தப்பு தப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படத்துலேயே கூட படம் முழுக்க தூய தமிழில் பேசி வச்சுருப்பாங்க. அப்போ அது புதுசாக இருந்ததுனால அன்றைக்கி ரசிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்த இந்திரலோகத்தின் அழைப்பு படத்துலையும் பக்கம் பக்கமாக தூய தமிழ்லேயே பேசி வச்சுருந்தாங்க. அந்த படத்தை 1 வாரத்தில் சுருட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இந்த படத்துலையும் படம் முழுக்க தூய தமிழ்லேயே பேசி வச்சுருக்காங்க. காமெடி படம்னு போய் உட்காந்தா வடிவேலு தன்னை ஒரு பெரிய ஹீரோன்னு கற்பனை பண்ணிட்டு வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்தில் வர சிவாஜி கணேசன் மாதிரி சீரியஸாக வசனத்தை பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் போக படத்தில் 2 வடிவேல் இருக்காங்க. 1 வடிவேல கேணையனாகவும் 1 வடிவேல புத்திசாலியாக காட்டியிருந்தால் கூட பரவாயில்ல. 1 வடிவேல ஒரு அப்பாவியாகவும் 1 வடிவேல ரொம்ப புத்திசாலியாகவும் காட்டியிருக்காங்க. அங்கே கூட காமெடி பண்ண நல்ல வாய்ப்பு இருந்தும் கூட பெருசாக நழுவு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வடிவேலுக்கு 3 வருஷமாக படம் இல்லை. இந்த 3 வருஷம் படம் இல்லை அப்படிங்கிறது ஒன்றும் அவருக்கு பெரிய பின்னடைவுலாம் கிடையாது. இந்த 3 வருஷ காலத்தை அவர் பட்டத்திட்டுற காலமாக எடுத்துக்கிட்டு நல்லா யோசித்து ஒரு நல்ல படமே கொடுத்துருக்கலாம். இப்படி தான் நடிகை சோபா இறக்கும்போது அவங்களுடைய சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற சந்தேகத்தில் இயக்குனர் பாலு மகேந்திராவை ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஜெயிலிருந்து வந்து மம்முட்டி சோபனாவை வச்சு யாத்ரா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் தான் அந்த வருஷத்தில் மலையாளத்தில் வந்ததுலேயே மிகப்பெரிய வெற்றி படம். அந்த படம் 5 விருதுகளை வாங்கிச்சு. வடிவேலு இவ்வளோ பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்க தேவையில்ல, அவர் ஒரு சுமாரான காமெடி படமாவது கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வடிவேலுடைய ஸ்பெஷலு அவருடைய பாடி லாங்குவேஜும் மதுர பாஷையும்தான். ஆனால் இந்த படம் முழுக்க அவர் தூய தமிழ்லே பேசுகிறதுனால அவர் சீரியஸாக பேசுகிறாரா காமெடி பண்ணுறாரான்றது கூட புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, சுமாராக 15 கோடி ரூபா செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வடிவேலுக்கு மட்டுமே 3.5 கோடி ரூபா சம்பளம். ஆனால் வடிவேலு ஒரு 11 பேர் கொண்ட குழுவை நியமித்து தனக்கு இந்த படத்தில் 8 கோடி ரூபா சம்பளம் அப்படிங்கிற பொருளையே கலப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ஒரு வேளை ஹிட் ஆச்சுன்னா 10 கோடி 12 கோடின்னு சம்பளம் கேட்கலான்ற ஐடியாவோ என்னமோ தெரியல. ஆனால் அவருக்கு 3.5 கோடி தான் சம்பளம். இப்போது இந்த படத்துடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸு தமிழ்நாடு மட்டும் 8 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இந்த படம் ரொம்ப கரெக்டான தேதியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால குழந்தைங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அடுத்த வாரம் சொல்லும்படியான படங்கள் எதுவும் ரிலீஸ் கிடையாது. அடுத்த வாரம் வர்றது அந்த ஜிகர்தண்டா கூட தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் கூட இந்த படம் இன்றைக்கி இருக்கிற ரிப்போர்ட்டுக்கு இந்த தொகையை வசூல் பண்ணுறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, வடிவேலுடைய 1.25 கோடி ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வடிவேலு பிராண்ட் காமெடியோட மீண்டும் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்து நம்மளெல்லாம் அசத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.